ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எண்டுக்கு. காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து இந்தியாவோட முதல் கடல் வழி பாலம்னு. அது வந்து சென்ட்ரல் இருக்குது பாருங்கள், இதாங்க நம்ம இந்தியாவோட முதல் கடல் வழி பாலம். இது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து 1914 வந்து கட்டி முடிச்சுக்கிறாங்க இந்த பாலத்தை. ட்ரெயின் ரயில் வந்து போயிட்டு வர்றதுக்காக இது இந்த பாலத்தை வந்து கட்டி முடிச்சுக்கிறாங்க 1914. 30 ஜூன் 2009 அந்த நாளுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இந்த பாலம் தாங்க இந்தியாவோட முதல் கடல்வழி பாலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாந்த்ரா வெர்லி மும்பையில் வந்து 2009 இந்த பாலத்தை வந்து கட்டி முடித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட முதல் கடல்வழி நீளமான பாலமாக இருந்தது பாம்பன் பாலம் தாங்க. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துக்கு சாலை வழி போக்குவரத்துக்காக 1988 அக்டோபர் 2 வந்து அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி பாலத்தை வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. பாலத்தில் வந்து பஸ்ஸை நிறுத்துவாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் நினச்சேன் கைஸ். பஸ்ஸு வந்து நிற்கவே இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பஸ்ஸில் என்ன பாட்டு மட்டும் ஓடிட்டுருந்துச்சு மட்டும் கேளுங்களேன். இப்படி பவர்ஃபுல்லான பாட்டை போட்டா எப்படிங்க பஸ் நிற்காம வந்துட்டே இருந்துச்சுங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்டா ராமேஸ்வர கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க தனுஷ்கோடிக்கு வந்தோம். ராமேஸ்வரத்தில் வந்து அமித்ஷாஜி வந்திருந்தார், நேற்று அண்ணாமலைஜி வந்து நடைபெற ஆரம்பித்தார் இல்லைங்களா, அதுக்கு அமித்ஷாஜி வந்திருந்தார். அதுக்காக இல்லை என்னன்னு தெரியல, கோயிலுக்குள்ளே விடல. கோயிலுக்கு போயிட்டு இப்போ வந்து தனுஷ்கோடி வந்திருக்கோம். தனுஷ்கோடி உள்ளே போய் அந்த இண்டுக்கு போகிறோம். இண்டியாவோட இண்டுக்கு இங்கே இறங்கி பார்த்தேன் இந்த இடத்துல உள்ளே போட்டு வச்சுருக்காங்க, அதனால் இந்தியாவோட இண்டிக்கு வந்து காய்ச்சி காய்ச்சி இந்தியாவோட இண்டிக்கு வந்தாச்சு. எங்க பாருங்க, அதனால இங்க குளிக்க மாட்டாங்க அடிக்கடி, இப்பெல்லாம் குளிக்க விட்டுக்கிறாங்க. எங்களுக்கு பின்னாடிதான் சின்னம் தீ வாட்டுக்குது அந்த பக்கம் இருக்குது. தண்ணி கம்மி ஜம்மு பேசுங்க, செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் தனுஷ்கோடிக்கு. கிளம்பிடு காய்ஸ், கிளம்பி அடுத்து வந்து தனுஷ்கோடி சுனாமி வந்து அழிஞ்ச இடத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு 4 தர்பூசணியை வாங்கி எடுத்து சாப்பிட்டு வந்தேங்க. அந்த வெயிலுக்கு அந்த தர்பூசணியை சாப்பிட்டதுக்கு செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி வந்து சுனாமி வந்து அழிஞ்ச இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். உள்ளே போய் என்னென்ன அழிஞ்ச நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். தனுஷ்கோடி இது வந்து மிகப்பெரிய நகரமாக இருந்த ஒரு ஊருங்க. இங்கே வந்து ரயில் போக்குவரத்து வசதி கொண்டு இருந்த ஒரு ஊர். தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ரயில் போக்குவரத்து பாதை வந்து இருந்துக்குதுங்க இங்கிருந்து. இப்படி வந்து ஒரு 300 குடும்பத்துக்கு மேலே இங்கே வந்து வசிச்சுட்டு இருந்துருக்குறாங்க தனுஷ்கோடியில்.
ஒரு பெரிய நகரமாகவே இருந்துக்குதுங்க. 22 டிசம்பர் 1964 இரவு அன்று ஏற்பட்ட சூறாவளி புயல் காரணமாக தனுஷ்கோடிங்கிற ஒரு நகரமே அழிஞ்சிருச்சுங்க. பாம்பன் டு தனுஷ்கோடி பயணிகள் ரயிலில் பயணித்த 115 பயணிகள் உட்பட 1800 பேர் சூறாவளி புயலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தனுஷ்கோடியை ஒரு கைவிடப்பட்ட நகரமாக அறிவிச்சுக்கிறாங்க. அழிந்த நகரத்தை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கடைகள் நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. ஒரு கடைக்குள்ளே போய் வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் அம்மா அப்பா மூணு பேர் போய் பார்த்துட்டு இருந்தேங்க. நிறைய அழகழகான பொருட்கள் வீட்டில் வந்து வச்சுக்கிற மாதிரி நிறைய பொருட்கள் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு பொருள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டேங்க. தனுஷ்கோடியிலிருந்து நேராக நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டேங்க. அங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு